மூணாவது முறையாக இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நீங்கள் போட்டிருங்க, பிரச்சாரம் போகிறீங்க, போகிற இடத்துலலாம் உங்களுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க? நல்லா எழுச்சியான வரவேற்பு இருக்குது, கூட்டணி பலமாக இருக்குது. மோடிஜி பற்றி 2014 நான் தாமரையில் நிற்கும் போது 3 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. பிரதமரை பற்றி தெரியாத நேரத்திலே 3 லட்சம் ஓட்டு இந்த பாராளுமன்றத்தில் போட்டிருக்காங்க. 2 முறை தோத்துட்டீங்க, இந்த முறை நாங்கள் விட மாட்டோம். அதனால் வந்து பதவி இல்லாத போதே இவ்வளோ செய்கிறீங்களே, 6 தொகுதியிலும் இலவச திருமண மண்டபம்னு அறிவிச்சிருக்கோம். முதல் மண்டபத்துக்கு தொடப்பாடியில் அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ஒரு பக்கம் இளைஞர்களுக்காண்ட வேண்டிய பணிகள், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி. 19ஆம் ஆண்டு நான் நிற்கும்போது 600 சீட் 2 பேட்ச் கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து எனக்காக ஓட்டு கேட்டுங்கிறாங்க அவங்கெல்லாம். இப்போ நீங்கள் கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாக்கு போடலை, ஏமாற்றம் அடைந்தது அப்படின்ற விஷயம் நீங்கள் பல பேட்டிகளும் சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய வாக்குகளை பெறத்துக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இல்லை, இஸ்லாமியர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக ரம்ஜான் நோன்பு ஆரம்பித்தவுடன் 30,000 குடும்பங்களுக்கு ரம்ஜான் கிட்டு கொடுத்துருக்குறோம். 2 கிலோ பாசுமதி அரிசி ஒரு அதுக்கு தேவையான அத்துணையும் கொடுத்துருக்குறோம். அவங்க நிறைய பேர் வந்து திமுக மேலே அதிருப்தியாக கோபமாக இருக்காங்க. அந்த வாக்குகள் எனக்கு அதிகமாக வரும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஒரு பொது வேட்பாளர், புதிய நீதி கட்சி தலைவர் என்று தான் பார்க்குறாங்க. அதனால் வந்து எத்தனையோ ஜமாத்து பார்த்துருக்கோம், எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்களை பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் வந்து வேட்பாளர்ன்ற முறையில் நம்பர் 1 நீங்கள் தாங்க. மக்களுக்கு செய்ய நிறைய சேவை செய்ய வந்திருக்கோம். 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்குறீங்க. இதுபோல் 2,20,000 நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்துருக்கோம். 4,000 பேருக்கு ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணியிருக்கீங்க. அதனால் வேட்பாளர்ன்ற முறையில் பதவி இல்லாத போதே நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்கன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால் இந்த முறை வேட்பாளர் பார்த்து ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறேன், சொல்கிறேன். இப்போ அதிமுக கூட்டணியில் இல்லாதது ஒரு பின்னடைவாக நினைக்கிறீங்களா? அதே நேரத்தில் இந்த அவங்க கூட்டணியில் இருந்தால் நமக்கு எளிதாக வந்து வெற்றி கிடைச்சிருக்குன்ற ஒரு ஃபீல் ஏதாவது இருக்கு? பொதுவாக அதிமுக கூட்டணி இருந்தால் 38 இடம் வெற்றி பெற்றிருக்கும் இந்த கூட்டணி. அவங்க இல்லாத போது குறையும். அதில் வேலூர் பாராளுமன்றத்தில் அது குறையாது, தாமரை தான் வெற்றி பெறும். இப்போ வேலூரில் நீங்கள் போட்டியிட கூட வேட்பாளராக இருக்கீங்க, இந்த வேலூருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது? நீங்கள் வெற்றி பெற்ற என்னென்ன செய்கிறதா திட்டமிட்டிருக்கீங்க? வேலூரில் ஒரு ரிங் ரோடு இல்லை, ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இல்லை, ஒரு ஃப்ளைஓவர்ஸ் இல்லை, வணிக வளாகங்கள் தனியாக போல, அதுபோல் ஒரு ஐடி ஃபேக்ட்ரி இல்லை, ஐடி இண்டஸ்ட்ரி இல்லை, அதே போல் ஒரு நவோதயா பள்ளி இல்லை, ஒரு இதுபோல் பல திட்டங்கள் இந்த தொகுதிக்கு பகுதிக்கும் வேணும். அதே போல் நியூ டவுன் பிரிட்ஜு கட்டலை வாணியம்பாடியில், ஆம்பூரில் வந்து ரெட்டித்தோப்பு பிரிட்ஜு கட்டணும், இதுபோல் பாலாறில் டேம் கட்டணும், தடுப்பணைகள் கட்டணும். இதெல்லாம் இப்போ இந்த கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு வருது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இந்த திட்டங்கள்லாம் செயல்படணும். கோதாவரிக்கு பாலாறையும் இணைக்கணும். அதேபோல் காவேரியும் பாலாறையும் இணைக்கிறதுக்கு மத்திய அரசு 60 கோடி கொடுத்துருக்காங்க, அது செயல் வடிவத்து கொண்டுன்னு வரணும். இதுபோல் இந்த பகுதிக்கும் இந்த பாராளுமன்றத்துக்கும் நிறைய பணிகள் காத்துட்ருக்கு. வேறு என்னென்ன திட்டப்பணிகள் செய்ய நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க உங்களுடைய சொந்த தொகுதின்றது? சொந்த தொகுதியில் பாலாறில் டேம் கட்டுறது தான் மெயின் நம்பர் 1. 5 லட்சம் மரக்கன்றுகளை வேலூர் முழுதும் நட போகிறோம். வேலூர் வெயலூர் நகரன்ற பேர் இருக்குது, அதை மாற்றி ஒரு ரீசனபிளான நகரமாக மாற்றப்படும். ஒரு பல இடங்களில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வேணும், பல இதில் வந்து கிடங்குகள் வேணும். நிறைய கொய்யா, மாம்பழம் இதெல்லாம் உற்பத்தி ஆகுது, அது சீசன் நேரத்தில் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு போகுது. அவங்களுக்கு வேண்டிய பதப்படுத்துகிற கிடங்குகள் பண்ணப்படும். இதுபோல் பல பிரச்சனைகள் இருக்குது, பல விவகாரங்கள் இருக்குது. இப்போது திமுகவுடைய வேட்பாளராக இருக்கிறவர் கருதினால் வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கும்போது அவருடைய வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. பொதுமக்கள் வந்து அவரை எதிரியாக நினைக்கிறாங்க, நன்றி சொல்லக்கூட வரல, எதுவுமே பண்ணலை, யாருக்கும் எந்த தொகுதிக்கும் பண்ணலன்னு. வேலு அவர்கள் நேற்று மந்திரி வேலு அவர்கள் சொல்கிறாரு, இனிமேல் அவர் நல்லா பண்ணுவார், அடிக்கடி வருவார்னு சொல்கிறார். அப்படின்னா இது வரைக்கும் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் இது 5 வருஷமாக இந்த தூங்கிட்டு இப்போ நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறதுல மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.